பைபிள் காலத்தில் பிறந்த நாள் கொண்டாடினவர்கள். ஆதியாகமம் 40:20-23 வரை வாசிக்கும் போது, மூன்றாம் நாள் பாகனுடைய ஜென்மநாளாக இருந்தது. அவன் தன் ஊழியக்கார எல்லோருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான் என்பதை வாசிப்போம். பைபிளில் குறிப்பிட்டுள்ள முதல் பிறந்தநாள் பார்வோனுடைய பிறந்தநாள்தான். மத்தேயு 14:6 வாசிக்கும் போது, ஏரோதின் ஜென்மநாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள் என்பதை வாசிப்போம். இந்த பிறந்த நாளில்தான் யோவான் சானனின் தலையை ஏரோதியாளின் குமாரத்தி நடனத்திற்கு பரிசாக ஏரோது அளிக்கிறார். இதிலிருந்தே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனும் ஏரோது ராஜாவும் தான் பைபிள் காலத்தில் பிறந்தநாள் கொண்டாடினவர்கள் என்பதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது போன்று புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற ஆச்சரியமான தகவல் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.